நான் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க் செய்கிறதுக்காக வந்து மில்க் பாயில் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வடை செய்கிறதுக்கு வந்து சென்னாக கூட ஊ ஊற வச்சுட்டேன் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து நான் சின்ன பையன் ஃபர்தீனுக்காக வந்து டேங்க் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அல்ஹம்துலில்லா அவர் வந்து எல்லாம் நோன்போ இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அவர் வந்து கேட்குறது எல்லாமே வந்து நானும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அவருக்கு வந்து லெமன் ஷர்பத் பிடிக்காது ஸோ வந்து டேங்க் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் டேங்க் பவுடர் சக்கரை தண்ணி அவ்வளோதான் டேங்க் ரெடி நெக்ஸ்ட் வந்து நான் லெமன் sherbet செஞ்சிகிட்ருக்கேன் ருவாப்ஸாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ வந்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ருவாப்ஜா சக்கரை ஆட் பண்ணி த தண்ணி ஆட் பண்ணி சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ருவஃப்ஜா சிரப் செய்கிற வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கஞ்சி ரெடி பண்ணிட்ருக்கேன் சண்டே இல்லையா ஸோ பள்ளி கஞ்சி கிடைக்காது வீட்டில் தான் ரெடி பண்ணணும் ஸோ இதோட ரெசிபி கூட என்னோடய சேனலில் இருக்குது உளுந்து வடைக்கு வந்து உளுந்து நான் நான் அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதோட வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது ஸோ அதை வச்சு தான் நான் வந்து வடை செஞ்சுக்க போகிறேன் உளுந்து கொஞ்சோண்டு பச்சை அரிசி ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நான் வெங்காயம் எல்லாம் சாப் பண்ணி வச்சுக்க போகிறேன் நீங்கள் வந்து உளுந்து வடைக்கு வந்து கொஞ்சோண்டு இஞ்சியும் பச்சை மிளகா போட்டு அரிச்சி செய்யுங்க பர்ஃபெக்டாக வந்து ஹோட்டலில் செய்கிற வடை மாதிரியே வரும் இதை பாருங்கள் ஆனியன்லாம் கூட சாப் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் லாஸ்ட் டைமிங்கில் வந்து ஹாட்டாக ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா கொத்தமல்லி ஆனியன் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து கடலைப்பருப்பு வந்து ரொம்ப தண்ணியால் அரைக்கக்கூடாது கோர்ஸாக அரைக்கணும் எப்படி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து இந்த ரெசிப்பிலாம் வந்து நான் ஃபுல்லியாக வந்து என்ன சொல்கிற டீட்டெயிலாக நான் வந்து ஷூட் பண்ணல அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி வந்து உளுந்து பருப்பு உளுந்து வடக்காக கூட வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் இதே மாதிரி நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு டக்குன்னு ஈஸியாகிடும் கருவேப்பில்லை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி நான் அரிக்கிறத்துலேயே போட்டுவிட்டேன் ஸோ இப்போ வந்து வெறும் வந்து ஆனியனும் கொஞ்சோண்டு நாலஞ்சு மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்மி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரோஸ் மில்க் வந்து பால் நல்லா சூடு பண்ணிவிட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு பாதாம் பிஸ்னி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வரும் இல்லையா அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம வந்து கூல் கூல்ட்ரிங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாதான் வந்து கூலிங்காக இருக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நோம்பு திறந்த உடனே ஃபஸ்ட்டு தேடுறது வந்து கூ கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் ஸோ நான் வந்து கு குக்கிங் வேலை எல்லாமே இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் அது வரைக்கும் வந்து வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் வெட்டுற வேலையெல்லாம் வந்து அவரும் வந்து பசங்க தான் பார்த்துட்ருக்காங்க அது பாருங்கள் எல்லாருமே வந்து ஷேரிங் பண்ணி வீட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நம்மளுக்கும் வந்து என்ன சார் அவங்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக பண்ணுறது பார்த்த பார்க்க சொல்ல வந்து ஹாப்பியாக இருக்கு இல்லையா எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற வேலை கூட ஃபினிஷ்ஷு நானும் வந்து கிச்சனில் கூட எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் காஷிப் வந்து போம கிராண்டன்லாம் உரிச்சிட்டு இருக்காரு ஃபர்தீன் வந்து ஆப்பிள் கட் பண்ணிகிட்ருக்காரு நான் வந்து நிறைய திங்ஸ் பண்ணுறதை விட வந்து கொஞ்சமாக பண்ணி நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணினோம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்